ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு துணுகுமுட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஸோ மேபி வந்துட்டு நான் டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசு தாண்டி இருக்கிறேன் எனக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இது ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒன்லி ஸோ அது தவிர்த்து இது வந்து டுவெல்த் கேட்டகரிக்காக மட்டும் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோக்களில் நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இந்த டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துலுக்க மாட்டேன் இதில் எஜுகேஷன் ரிலேட் கண்டெக்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சிஹெச்எஸ்எல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட் அப்பர் டிவிஷன் லோயர் டிவிஷன் கிளர்க்கு இதில் போஸ்டல் அசிஸ்டண்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் வந்துட்டு ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபுள் அப்புறம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோகோ பைலட் குரூப் டி செக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் ட்ராக் மெயின்டெனர் அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் மேன் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்துட்டு டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் ஸோ இதுக்கு டுவெல்த் குவாலிஃபிகேஷன் மகிழா கான்ஸ்டபுள்ஸ் சோல்ஜர்ஸ் ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர் ஃபார் கேட்டரிங் அப்புறம் எஸ்எஸ்சிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்டெனோகிராஃபரில் வந்துட்டு குரூப் சி அண்டு குரூப் டி ஸ்டெனோகிராஃபர் இந்தியன் நேவியில் வந்துட்டு எஸ்எஸ்ஆர் அதாவது சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்துக்கும்போது பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி சஷஸ்த்ரா சீமா பால் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிபிபி இண்டோ திபத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அதோடைய எக்ஸ்பிளனேஷன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டுவெல்த் தான் வந்து குவாலிஃபிகேஷன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டிஏ நேஷ்னல் டிஃபென்ஸ் ஸோ இதில் வந்துட்டு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டுவெல்த் குவாலிஃபிகேஷனை நம்ம உள்ளே போயிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு எக்ஸாம் ஃபார் போஸ்ட் ஆஃப் செயலர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ஸ் அண்ட் ஏர்மேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் டுவெல்த்து முடித்து போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் நான் டுவெல்த்து மட்டும் தான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதுக்கு அவங்க வந்து எக்ஸாம் வச்சும் என்ன செய்வாங்க பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அந்த எஸ்எஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறது அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல் செக்கப் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ இதில் ஃபிசிக்கல் இருக்கும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகுங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் இந்த ரெண்டு பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மிலே வந்து எடுக்கிறாங்க ஸோ அது போக மகிழா கான்ஸ்டபிள்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ மேல் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போகலாம் ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்தது டுவெல்த்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வேறு எந்த வே ஜாப்பும் போக விருப்பமில்லை எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது என்னுடைய கருத்து அப்படிங்கிறது நீங்கள் மினிமம் ஒரு டிகிரியாவது என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இது பிடிச்சிருச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஸோ அதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் வந்து வேறு ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்